வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்க தனிதா இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 3.22 பார்க்கலாம் ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் 4x/y² + 20x/y + 13 - 30y/x + 9y²/x² கொடுத்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா x and y ரெண்டு வேரியபிள்ஸ் வந்திருக்குது சோ x வந்து நியூ x²/y² வந்திருக்குது அடுத்த டம் பாத்தீங்கன்னா x/y அடுத்து கான்ஸ்டன்ட் டம் வந்திருக்குது அடுத்து y/x அடுத்து y²/x² சோ நமக்கு எப்பவுமே இது தான் ஆர்டர் இருக்கும். ஒண்ணா x வந்து அப்படியே டிகிரீஸ் ஆயிட்டே போகும். x வந்து டிகிரி டிகிரீஸ் ஆயிட்டே போறோம். அல்லது y வந்து டிகிரி டிகிரீஸ் ஆயிட்டே போறோம். அந்த ஃபார்முலா எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா x² வந்து டிகிரி வந்து குறஞ்சிட்டே போகுது. y ஓட டிகிரி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. இன்கிரீஸ் ஆனதே இப்ப பாரு y வந்து டினாமினேட்டர் இருக்கு. அதனால நியூமரேட்டர் கொண்டு போறோம் என்ன வரும்? x²y - 2 வரும். சோ இத எப்படி எழுதலாம்? x(y - 1). இங்க x ஓட பவர் 0 தான். கான்ஸ்டன்ட் டம்ல நம்ம x ஓட பவர் 0, y ஓட பவர் 0. அடுத்து இங்க y ஓட பவர் 1, x ஓட பவர் -1. இங்க பாத்தீனா y ஓட பவர் 2, x ஓட பவர் -2 னு இருக்குது. ஓகேவா? சோ இங்க பாத்தீனா x ஓட பவர் இங்க டிகிரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க 2, இங்க 1, இங்க 0, இங்க -1, இங்க -2. அதே y ஓட பவர் பாரு இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. -2, -1, 0, 1, 2. சோ இந்த இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி எழுத வேண்டிய ஃபார்மட். சோ x ஓட டம் வந்து டிகிரி வந்து குறஞ்சிட்டே போகுது. y ஓட டிகிரி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா y ஓட டிகிரி டிகிரீஸ் ஆயிட்டே போற மாதிரியும் x ஓட டிகிரி இன்கிரீஸ் ஆயிட்டு போற மாதிரி எழுதலாம். சோ ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்னா சோ இது வந்து லாஸ்ட் மிஷன் மெத்தட நம்ம போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டம் லாஸ்ட் டம் கம்பல்சரி என்னவா தான் இருக்கும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். சோ இங்க ஃபர்ஸ்ட் டம் பாத்தீங்கன்னா 4x²/y² வந்துருக்குது. அடுத்து +20x/y + 13 - 30y/x + 9y²/x² இருக்கு இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 2. சோ 2 ஸ்கொயர் அப்படிங்கறத 4 அப்ப 2 x²/x y²/y 2x/y னா இங்க 2x/y போடலாம். சோ 2x/y * 2x/y கிட்டத்தட்ட 4x²/y² இப்ப சைன் சேஞ்ச் பண்ணா இது மைனஸ் ஆகும். இது இது கேன்சல் ஆகும். சரி நெக்ஸ்ட் என்ன வரணும் சொல்றீங்க? இங்க என்ன டம் இருக்குதோ அத 2 ஆல் இன்டு பண்ணி எடுத்துறணும். சோ 2 2 சா 4. சோ 4x/y வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டம் அப்படியே கீழ இருக்கணும். சோ இ கீழ இருக்கணும் 20x/y + 13 வரும். சரியா? இப்ப 4x/y க்கு அடுத்து 4x/y ஓட என்ன இன்டு பண்ணா நமக்கு 20x/y வரும் பாருங்க. -25 - -12 நெக்ஸ்ட் அந்த ரெண்டு டம் அப்படியே கீழ வந்துரும். 30y / x + 9y²/x². இப்ப இது ஏற்கனவே நம்ம 2 ஆல் இன்டு பண்ணி தான் எடுத்துறோம். சோ அது அப்படியே 4x/y அப்படியே வெச்சுக்குவோம். அடுத்து 5 ஐ 2 ஆல் இன்டு பண்ணனும். 5 2 சா 10. இப்ப பார்க்கணும் இங்க x/y இங்க கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? நமக்கு கவனி x/y க்கு அடுத்து கான்ஸ்டன்ட் டம், அடுத்து என்ன டம் வரும்? x/y க்கு அடுத்து கான்ஸ்டன்ட், அதுக்கு அடுத்த டம் என்னவா இருக்கும்? y/x தான் இருக்கும். சரியா? அப்ப கண்டிப்பா y/x தான் வரும்னு நமக்கு தெரியும். கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? 4 ஓட என்ன இன்டு பண்ண -1 வரும். -3. சோ -3y/x வரும். இங்க y/x வந்து சாதா இதோட மல்டிப்ளை பண்றப்ப xx கேன்சல் ஆயிடும். y by கேன்சல் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வரும். சோ x/y டம் கான்ஸ்டன்ட், அடுத்த டம் என்னவா தான் இருக்கும்? y/x ஆ தான் இருக்கும். சோ இங்க -3y/x போடினா இங்க -3y/x னு போடலாம். சோ இத மல்டிப்ளை பண்ணுமா -12 வந்துரும். 4x/y இன்டு -3y/x. -3y/x - -30y/x -9y²/x² வரும். சோ சைன் சேஞ்ச் ஆச்சுனா இது பிளஸ் இது மைனஸ்.
so எல்லாமே கேன்சல் ஆயிருது 0 வந்துருக்கு சோ அவரோட ரிக்வயர்ட் ஸ்கொயர் ரூட் இஸ் 2x / y + 5 - 3y / x அத நம்ம ஆன்சர் எடுத்துக்கறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² / y² + 20x / y + 13 - 30y / x y by x plus 9 y square by x square வருது சோ இதோட ஆன்சர் வந்து மாடுலஸ் ஆஃப் 2x / y + 5 - 3y / x னு வரும்